ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிழம்புரை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் வல்ல கோயிற் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிரிவா சமுத்திர பெருங்கடல் ஆகிய சிவபெருமானின் திரு பாதார போற்றித் போற்றி தொழுது உலகெங்கணும் பறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கேபிடல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக தேனோடு பால் சேர்ந்தாற்போல் மேலான அந்த இன்ப சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பமான வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே பன்றியரசிடத்திலே அரசிடத்திலே அப்பகுதியிலே வாழ்கின்ற பன்றிகள் பல பாண்டியமன்னாலே வேட்டையாடப்படுகின்ற பொழுது தம்முடைய உடம்பிற்கெல்லாம் ஊறு விளைகின்றதே என்ற அந்த கவலையை பன்றியரசிடத்திலே அரசிடத்திலே ஓடி வந்து கூறுகின்ற நேரம் அந்த பன்றியரசு பெண் பன்றியை பார்த்து இன்றைய தினத்திலே பாண்டிய மன்னனோடு நான் யுத்தம் செய்கின்றேன் இந்த யுத்தத்திலே நான் வெற்றி பெறுவேனோ தோல்வி அடைவேனோ இறப்பேனோ தெரியாது ஆனால் நீ உன்னுடைய பிள்ளைகளோடும் ஒரு இடத்திலே சென்று வாழ்ந்து கொள்வாயாக என்று கூறிக்கொள்கின்றது பெண் பன்ற இடத்திலே அவ்வாறு கூறுகின்ற பொழுது இல்லை யுத்தத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்களாக இருந்தால் நானும் உங்களோடு வெற்றி பெறுவதற்காக வருகின்றேன் அந்த யுத்தத்திலே தோல்வியடைந்து இறப்பீர்களாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து நானும் இறந்து விடுகின்றேன் உங்களை பிரிந்து என்னாலே ஒரு நொடிப்பொழுது கூட வாழ முடியாது அதனாலே இப்பொழுதே யுத்தத்திற்கு போவோம் வாருங்கள் எழுங்கள் என்று விரைவுபடுத்தி கொண்டு பாண்டிய மன்னனோடு யுத்தம் மேற்கொள்வதற்காக செல்கின்றன இவ்வாறு செல்கின்ற வேளையிலே அந்த காட்டிலே இருக்கக்கூடிய பன்றிகள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்றன இந்த பன்றிகள் எல்லாம் அணிவகுத்து நிற்க இந்த பன்றியரசும் அரசும் தன்னுடைய பிள்ளைகளும் பெண் என்று இவர்கள் எல்லோரும் இப்பொழுது யுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பாண்டியனுடைய சேனைகளோடு பொருதுகின்றன இந்த பன்றிகள் இவ்வாறு பொருதுகின்ற பொழுது அந்த பாண்டியனுடைய சேனைகள் பல இந்த பன்றிகளை கொன்றுவிடுகின்றன அவ்வாறு கொன்றுவிடுகின்ற பொழுதும் ஆர்ப்பரித்து ஆர்ப்பரவம் செய்து அந்த பாண்டியம்மனுடைய சேனைகளோடு யுத்தம் செய்கின்றன இவ்வாறு யுத்தம் செய்கின்ற பொழுது பாண்டியனுடைய சேனையில் இருப்பவர்கள் கோவித்து தமிழம் இடத்திலே இருக்கின்ற சக்கரங்களாலும் இரும்புலக்கைகளினாலும் பன்றிகளத்திலே ஓங்கி அடித்து பல பன்றிகளை கொன்றொழித்து விடுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுதும் இனிய எல்லாம் மிகுந்த மூர்ச்சையோடு போரிட்டு பாண்டியனுடைய அந்த படைகளுக்கெல்லாம் பல சேதங்களை விளைவித்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு அந்த சேதங்களை விளைவித்து அந்த ஊர்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன இதனாலே பாண்டியன் மிக ஆக்ரோஷம் அடைந்து இந்த பன்றிகளுக்கு எதிராக விரைவாக அழிவை ஏற்படுத்திவிட வேண்டுமென்றே தன் சேனைகளை அங்கே ஏவுகின்ற பொழுதும் இந்த பன்றிகளும் அவர்களிடத்திலே பல பல விதமான துன்பியல்களை கொடுத்த வண்ணம் இருக்கின்றன இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது எல்லாம் யுத்த களத்திலே ஒன்றொன்றாக அங்கே மடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன அதை பார்த்த பெண் பன்றி தன்னுடைய பன்றி பன்றியரசை பார்த்து பிராண நாயகரே இந்த யுத்தத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்று தெரியவில்லை இந்த பன்றிகளெல்லாம் உயிரை மாய்த்து விழுந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது இத்தோடு இதை நிறுத்திவிட்டு நாம் மீண்டு சென்று விட்டால் உயிர் தப்பித்து விடலாம் ஆகவே இதனை நிறுத்திவிட்டு வாரியங்கள் திரும்பி செல்வோம் என்று பெண் பன்றியானது தன்னுடைய பிரான நாயகராக இருக்கின்ற பன்றி அரசிடத்திலே கூறிக்கொள்கின்றது இவ்வாறு கூறுகின்ற பொழுது அந்த பெண் பன்றியினுடைய தன்மைகளை எல்லாம் நன்கு கூறுகின்ற தன்மையாக அந்த பன்றியரசானது அரசானது தெளிவான கருத்தை அங்கே கூறுகின்றது அந்த வகையிலே தான் உடையராகி நூலொடு பழகினாலும் பெண்ணறிவென்பதெல்லாம் பேதமை உடைத்து அது நுண்ணறிவுடையராகி நூலோடு பழகினாலும் வென்பதே வேதமைத்தன்மை கொண்டது என்று அங்கே கூறுகின்றார் இவ்வாறு கூறி இரண்டு சிங்கங்கள் நிற்கிற நீர்த்துறையிலே ஒரு பன்றி தனியாக சென்று நீரருந்தோம் ஒரு பன்றி தனியாக நிற்கின்ற நீர்த்துறையிலே இரண்டு சிங்கங்கள் நீரருந்துவதற்கு அஞ்சும் அப்படியான குலத்திலிருந்து வந்திருக்கின்றோம்னா அப்படி இருக்கும்படியாக உன்னுடைய கருத்து இங்கே நன்றாக இருக்கின்றது இந்த பன்றிகள் எல்லாம் தம்முடைய சேனைகளுடைய அழிவையிலேருந்து விட வேண்டும் என்பதற்காக அந்த சேனைகளுக்கு அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த பாண்டியனுக்கு எதிராக யுத்தத்தை மேற்கொள்வதற்காக அந்த பாண்டியனை அழிப்பதற்காக யுத்தம் மேற்கொண்டன அப்படி இருக்கின்ற பொழுது நீயோ இதை இப்படியே விடுத்து திரும்பிச் சென்று விடலாம் என்று கருதுகின்றாய் இவ்வாறு கருதுவது எவ்வளவு முடியது ஆகவே நீ வேண்டுமென்றால் திரும்பி சென்றுவிடு நான் யுத்தம் மேற்கொள்வேன் தொடர்ந்துமென்று தன்னுடைய வைராக்கியத்தை அந்த பன்றியரசு அரசு வெளிப்படுத்துகின்றது இவ்வாறு வெளிப்படுத்திவிட்டு தன் உயிர் போனாலும் இந்த இடத்திலே இருந்து மீள மாட்டேன் பாண்டியனோடு நான் யுத்தம் புரிவேன் என்று மிக கோபக்கனல் சிந்துகின்ற வகையிலே அந்த பாண்டியனுடைய சேனைகளை எல்லாம் அளிப்பதற்காக வீரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு யுத்தத்திற்கு செல்கின்றது இவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த பாண்டியனுடைய சேனையில் இருக்கின்றவர்கள் பலரை கொன்றொழித்து விடுகின்றது இவ்வாறு பலரை கொன்றொழித்து அவருடைய சேனைகளுக்கு பல அழிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி விடுகின்றது இவ்வாறு அழிவை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்க பாண்டியன் மிகுந்த கோபம் கொண்டு இந்த பன்றியரசை நோக்கி தன்னுடைய அம்புகளை ஏவுகின்றான் இவ்வாறு அம்பு இலக்கு ஒரு தவறாமல் அந்த பன்றியினுடைய திசையை நோக்கி வந்து கொண்டிருக்க அவை எல்லாவற்றையும் அப்படியே தன்னுடைய வாயிலை கரைத்து துப்பி பல்வேறு விதமாக அந்த யுத்தத்திலே முனைப்போடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற யானைகளை தும்பிக்கையெல்லாம் நொறுங்கும்படியாக அவற்றை கீறி கிழித்து துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது குதிரைகளுக்கு சேதம் விளைவிக்கின்றது ஆகிய தேர்விலே இருந்து அங்கே மாறி 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 என்று இப்படியாக ஒவ்வொரு நிலைகளிலும் நிலை மாறி நிலை மாறி இந்த பன்றியோடு யுத்தம் செய்து சோர்வடைகின்ற நன்மை இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது பன்றிய அரசும் முனைப்போடு அங்கு யுத்தத்தை மேற்கொண்டு பாண்டியனுக்கு பெரும் சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தி விடுகின்றன இப்படி பெரும் சேதங்களை ஏற்படுத்தி பாண்டியன் நிலை தடுமாறுகின்ற அளவிற்கு வலிமையோடு பாண்டியனோடு போராடிக் கொண்டிருக்கின்றது பன்றிய அரசு இவ்வாறு போராடிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே அவனுடைய அந்த இலக்குக்கு கட்டுப்பட வேண்டியதன்மை ஏற்பட்டு அதிலே தன்னுடைய உடம்பை அங்கே மாய்க்க வேண்டிய நிலைக்கு ஆளாகின்றது இவ்வாறு அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை பிரிந்து தன்னுடைய பழைய நிலையை பெற்றுக்கொள்கின்றது இந்த பன்றியரசு அரசு இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது பெண் பன்றியானது தன்னுடைய பிரான நாயகன் யுத்த களத்திலே சென்று வீர சொர்க்கம் அடைந்து விட்டார் ஆகவே நான் இனி உயிர் வாழ விரும்பவில்லை தன்னுடைய கற்பு அங்கே காக்கப்பட வேண்டியது ஆகவே அந்த பன்றி தன்னுடைய ராஜா பன்றி அந்த பன்றியோடு சேர்ந்து நாமும் இந்த யுத்தகலத்திலே உயிர் துறப்பதுதான் மேலானது என்று கருதுகின்றது இவ்வாறு கருதி பெண் பன்றியாக அங்கே காலத்திலே முனைப்போடு சென்று பல வீராவேசத்தோடு அந்த அழிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகிய பெண் பன்றி அல்லவா என்று கருதி பாண்டியன் தன்னுடைய சேனைகளை அங்கே விடுகின்றான் இவ்வாறு தாம் விளவி அந்த சேனைகளை ஏவி விடுகின்றது சேனையிலே இருப்பவர்களுக்கு பல ஊறுகளை எல்லாம் ஏற்படுத்தி அவர்களை பல்வேறு நிலைகளும் துன்பப்படுத்தி அவர்களை அந்த யுத்த காலத்திலே ஆட்டம் காண வைக்கின்றது பெண் பன்றி தன்னுடைய பிராண நாயகர் சென்று விட்டார் அந்த ஆக்ரோஷம் தன்னுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் இவையில்லாம் எப்படியோ என்று கருதி மிக மூர்ச்சையோடு அந்த யுத்தத்திலே ஈடுபட்டு பின்னர் அந்த காலத்திலே உயிர் திறந்து கொள்கின்றது பென்றிய அரசன் இந்த பெண்பன்றியும் அவ்வாறு உயிர் துறந்து தன்னுடைய மேல்நிலையை பெற்றுக்கொள்கின்றது இவ்வாறு கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டுமென்ற வழக்கம் இங்கே பெண் இடத்திலும் காணப்படுகின்றது என்று கூறி இந்த தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் தயவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்